ஸோ ஹலோ கைஸ், நான் தான் மிஸ்டர் அலன் வ்ளாக்ஸ். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வ்ளாக் எடுக்கிறோம். ஸோ காலேஜுங்கிறதுனால நம்ம காலேஜ் விட்டுருந்தாலும் வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் போக்க போகிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நியூ பஸ் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை தான் வ்ளாக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க வ்ளாக் எடுக்கலையே எடுக்கலையே அப்படின்ட்டு. ஸோ காலேஜ் போகிறதுனால டைமே கிடைக்கல. ஸோ உள்ள எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம அந்த பாயிலோடு தான் நம்ம வந்துட்டு இருந்தோம் நம்ம காலேஜிலேருந்து. இப்போ நம்ம உள்ளே போய் எப்படிலாம் இப்போ இருக்குது, முந்தி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, அண்டு பிளாட்ஃபார்ம்லாம் பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ எந்தெந்த பிளாட்ஃபார்ம் எந்தெந்த பஸ்ஸில் அனுப்பும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கடைகள்லாம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. அந்த பாயிலோடு நம்ம இன்ட்ரோ எடுத்துட்டு இருந்தோம். உள்ளோடி நம்ம போகலாம். ஸோ இதோடி தான் எல்லாருமே கொண்டு விடுவாங்க ஆட்டோவில் எல்லாமே. ஸோ அந்த பாயிலோடி பஸ் உள்ளே போயிட்டு அந்த பாயிலோடி வெளியில் போகும். அண்ட் உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் முந்தி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள்லாம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? மாஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம போட்டுக்கணும். ஸோ ஓகேவா, வாங்க போகலாம். முந்தி இருந்த மாதிரி தான் ஆர்ச்சி இப்படியே தான் இருக்குது. திருநெல்வேலி மாநகராட்சி புதிய பேருந்து நிலையம். இப்போ நம்ம உள்ளே போகலாம். அந்த பாயிலோடி ஆட்டோ உள்ளே போயிட்டு அப்படியோடி திரும்பி இப்படி வரோம். சரி, வாங்க போகலாம். இதுக்கு வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி சின்ன சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, சமோசா, அதுக்கப்புறம் அல்வா அப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் சரி ஆட்டோ பார்க்கிங்லாம் முன்னாடி பார்க்கிங்லாம் அந்த சைடு, ஆனால் பைக் பார்க்கிங்லாம் விட்டுருக்காங்க, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே போகலாம். மாஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்க் மேலே பார்த்துருப்பீங்க. ஸோ அது அடுத்த வ்ளாகில் வரும், அதை பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் திருநெல்வேலி. ஸோ பாருங்கள், ஸோ மேலே ஃபுல்லாக மாற்றிருக்கிறாங்க அந்த இடங்கள் ஃபுல்லுமே. ஸோ இதெல்லாம் நோ பார்க்கிங் போட்டிருக்கிறாங்க, இதில் பார்க் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ பாருங்கள், இன்னும் வேலைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. சில கடைகள்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை, ஒரு சில கடைகள்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. இதுலேயுமே ஆட்டோ ஸ்டாண்டு தான் இருக்குது. இதில் தான் டாக்ஸி எல்லாமே கொண்டு விடுவாங்க, பைக் பார்க்கிங் எல்லாமே. ஸோ இந்த பாதையோடு நம்ம நடந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் நம்ம போகணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நம்ம அங்கேருந்து வந்த பாதை. ஓகேவா, இப்போ நம்ம போகலாம். ஸோ இன்னும் நிறைய கடைகள்லாம் ஓப்பனே ஆகலை. ஸோ ஒரு ஒன்று ரெண்டு டீ கடைகள் அப்படி தான் ஓப்பன் ஆகிருக்கு. இன்னும் வேலைகள் சில நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம போகலாம். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் போக பண்ணிட்டுருக்காங்க. மேலே என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒழுங்காக தெரியல, நம்ம போகலாம். அண்டு பேசஞ்சர்ஸ் எல்லாருமே உட்காரதுக்கான இங்கே சேர்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ எல்லாமே நியூவாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு நமக்கு பார்த்திங்கன்னா காலேஜ். ஸோ அன்னைக்கு காலேஜ் போகிறனால வீடியோ எடுக்கவே முடியல. ஆனால் அதில் ஒரு கடை இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு கடை இருக்குது ஃபுல்லுமே. இது இப்போ நம்ம போகலாம். ஸோ இதில் ஃபுல்லுமே போட்டிருக்கிறாங்க பாருங்கள். இந்தந்த பிளாட்ஃபார்ம் இந்தந்த பஸ்லாம் எடுக்கும் அப்படின்ட்டு பிளாட்ஃபார்ம் 2, 1, 4 அப்படின்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ பாருங்களேன், என்ன வேலைகள் தான் நடந்துட்டுருக்குது, எல்லாமே ஃபுல்லாக வேலைகள் தான் நடந்துட்டுருக்கு. நம்ம இப்போ பார்க்கலாம் பிளாட்ஃபார்ம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் பார்த்தியா, எந்தெந்த பிளாட்ஃபார்ம் இந்தி இருந்ததுக்கும் ஸோ இப்போ இருக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ அதனால் எந்தெந்த பஸ் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம இங்கே வரலாம். ஓகேவா, ஸோ பாருங்களா, இதெல்லாம் நம்ம அங்கே போயிட்டு வந்து இது ஃபுல் டீட்டெயில் பண்ணுவோம். ஸோ இந்த வழியாக தான் என்ட்ரன்ஸு. ஸோ இதில் என்னென்ன பஸ்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலே நடைமேடை 5 அப்படின்லாம் போர்டு போட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அங்கே திருநெல்வேலியில் உள்ள லோக்கல் பஸ் எல்லாமே இங்கே நிற்கும். டவுனு, ஜங்ஷன், அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன், அந்த பஸ் எல்லாமே நிற்கிறோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன குளமாக ஆறான்னு தெரில எனக்கு அது ஒழுங்காக. ஸோ அழகாக இருக்கும் அது. ஸோ உங்கள் உள்ள சின்ன சின்ன டவுன் பஸ்ஸு எல்லாமே இந்த பிளாட்ஃபாரத்தில் நிற்கும். ஸோ ஒவ்வொரு பஸ்ஸுமே நிற்கும், நிறைய பஸ்ஸுகள் ஆனால் பாருங்கள் லைன் படி நிற்குதா, ஒவ்வொரு பஸ்ஸுகளும் நிற்கும். ரயில்வே ஸ்டேஷன் போடி போகக்கூடிய பஸ்ஸு டவுனுக்கு, அதுக்கப்புறம் வண்ணார்பேட்டை அந்த போகக்கூடிய பஸ்ஸு எல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் இதில் நிற்கிறோம். ஓகேவா, ஸோ இதுதான். ஸோ இந்த சைடு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள லோக்கல் பஸ் எல்லாமே நிற்கும். அண்டு நம்ம வண்ணாரப்பேட்டைக்கு போகக்கூடிய பஸ்ஸு, பாளை பஸ் ஸ்டாப்பு, அந்தந்த பஸ்கள்லாம் இந்த சைடில் நிற்கும். இனிமேல் நம்ம அந்த சைடு போகலாம். பிளாட்ஃபார்ம் 1வது நம்ம போகலாம், அங்கே போய் பார்க்கலாம். ஓகே, இதான் பிளாட்ஃபார்ம் 1வது. இந்த சைடு ஃபுல்லும் பார்த்திங்கன்னா நாகர்கோவில், அதுக்கப்புறம் வள்ளியூர், கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், திசைநலா அந்த சைடு ஃபுல் பஸ்ஸுமே இதில் நிற்குதும். இது பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா 1வது பிளாட்ஃபார்ம். ஸோ இது பிளாட்ஃபார்ம் 2 பார்த்திங்கன்னா இதில் திருச்செந்தூர், ஆத்தூர், அதுக்கப்புறம் உடன்குடி, சாத்தான்குளம் அந்த சைடு போகக்கூடிய பஸ்கள் எல்லாமே இது பிளாட்ஃபார்ம் 2. ஓகேவா, ஸோ இது 2, இது 1 பார்த்துக்கோங்க. இதில் கன்னியாகுமரி, வள்ளியூர், நாகர்கோவில், திருவனந்தபுரம், அதுக்கப்புறம் திசைநலை போகக்கூடிய பஸ்கள் எல்லாமே இங்கே நிற்குது. ஸோ எங்கள் ஊருக்கு போகக்கூடிய பஸ்ஸு நம்ம பிளாட்ஃபார்ம் தான் 1வது.
ஸோ ஓகேவா பாருங்க. ஸோ நடுசில் இங்கே என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் கொஞ்சம் கார்டன் மாதிரி எப்படி செட் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு. நடுவில் ஃபுல்லுமே அந்த செடிகள் மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே லைட் பார்த்தீங்கன்னா மேலே ஓகேவா. ஸோ இங்கே கடைகள் என்னமே எதுவுமே ஓப்பனே கிடையாது. ஸோ கடைகள் பாருங்கள் என்ன வேலைகள், நிறைய வேலைகள் தான் நடந்துகிட்ருக்குது. அண்டு எல்லாருமே அந்த சைட்லேருந்து இங்கே வர்றதுக்கு எப்படின்னா, இதுக்கு அன்னொன்று ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே ஏறி தான் அவங்க வருவாங்க. ஸோ பாருங்கள் ஒரு சில கடைகள் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இது பிளாட்ஃபார்ம் 1 & 2 அங்கே. ஸோ பாருங்கள் நம்ம போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 3. இதில் பார்த்திங்கன்னா தேனி, ஸ்ரீவில்லிபுத்தூர், அதுக்கப்புறம் ராஜபாளையம், சங்கரான் கோவில், தூத்துக்குடி. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் இது. ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா டாய்லெட் அந்த சைடு இருக்குது. ஸோ எல்லா பிளாட்ஃபார்த்துலையும் பார்த்திங்கன்னா டாய்லெட் இருக்குது, நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ எல்லா பிளாட்ஃபார்த்துலையும் இருக்குது. அண்ட் இந்த சைடும் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா இது பிளாட்ஃபார்ம் 4, நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இதில் மெயினாக இங்கே டிஃப்ரெண்ட்டாக லைட் செட்டிங்லாம் பாருங்களாம், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பஸ் ஸ்டாண்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ பார்க்கும்போது. ஸோ பாருங்களா நடுத்துல ஃபுல்லாக செடிகள்லாம் வச்சு எல்லா சைடுமே நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாடலான இயற்கையாக இருக்குது, பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாபநாசம், கடையும், தென்காசி, அந்த போகக்கூடிய பஸ்கள் எல்லாமே இந்த சைடு. இது பிளாட்ஃபார்ம் 4 ஓகேவா. நம்ம இனிமேல் அந்த சைடு போகலாம். அண்ட் அந்த சைடு ஃபுல்லுமே தேனி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரன் கோவில், தூத்துக்குடி, பிளாட்ஃபார்ம் 3 ஓகேவா. உங்களுக்கு போர்டு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இனி போகலாம். ஸோ இதெல்லாம் பைக் பார்க்கிங் கிடையாது, இவங்கெல்லாம் சும்மா விட்டுருக்குறாங்க. ஸோ நம்ம இதில் கொண்டு விடக்கூடாது ஓகேவா. சரி ஓகே. ஸோ எல்லா பிளாட்ஃபார்த்துலையும் பார்த்திங்கன்னா டாய்லெட்டும் இருக்குது. ஸோ ஓகேவா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருக்கிறாங்க, சூடான தண்ணியும் இருக்கும், ஜில்லான தண்ணியும் இருக்கும். ஸோ நம்ம இப்போ 5th பிளாட்ஃபார்த்துக்குலாம் போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 5. இதில் பார்த்திங்கன்னா திருப்பூர், விளாத்திக்குளம், அதுக்கப்புறம் கோவில்பட்டி, மதுரை, அங்கே போகக்கூடிய பஸ்கள் எல்லாமே லாங் போகக்கூடியது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா பெங்களூர், அதுக்கப்புறம் ஊட்டி அந்த சைடு போகக்கூடிய, சென்னை போகக்கூடிய பஸ்கள் எல்லாமே எஸ்சிடிசி எல்லாமே இந்த சைடில் ஃபுல்லாக நிற்கும். அண்ட் பெரிய பெரிய பஸ்கள் எல்லாமே இந்த சைடில் நிற்கும். பிளாட்ஃபார்ம் இது 5. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு எல்லா கடை கொஞ்சம் கொஞ்சம் கடைகள் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இங்கேருந்து பாருங்களாம் எப்படி இருக்குன்ட்டு, சூரியன் பார்த்தா எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் அதுக்கு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆறு மாதிரியா குளம் மாதிரியான்ட்டு தெரில எனக்கு ஒழுங்கா. ஸோ அதுக்கு அந்த சைடுமே இன்னும் வேலைகள் தான் நடந்துகிட்ருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த சைடு பிளாட்ஃபார்ம் உண்டா அப்படின்னு எனக்கு ஒழுங்காக தெரில, பார்த்துடலாம் நம்ம. ஸோ ஆனால் இன்னும் வேலைகள்லாம் நிறைய வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லும் பாருங்களா வேலை நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது என்னென்னு எனக்கு ஒழுங்காக தெரில, பார்க்கலாம். அண்டு பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமே. இதில் என்னதோ போட்டிருக்காங்க, அதே நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கு வாகனம் நிறுத்த அனுமதி இல்லை, மீறும் பட்சத்தில் அபதாரம் விதிக்கப்படும். ஸோ அதனால் ஸோ நம்ம இதில் நிப்பாட்டக்கூடாது ஓகேவா. ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்ட், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுல்லும் எப்படி இருக்குன்னு பாருங்கள், திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டு. ஸோ பாருங்கள் ஓகேவா. நம்ம இது ஃபுல் டீட்டெயிலாக அவங்க நான் சொல்லிருப்பேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபுல் மீது லாங் ட்ராவல் போகக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாமே இந்த சைடு. ஸோ லைட் செட்டிங்லாம் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது. நைட்லாம் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு பிளாட்ஃபாரத்துலேயுமே ஸோ அந்த டாய்லெட் அதெல்லாம் இருக்குது, எல்லா இதுலையுமே இருக்குது. ஸோ நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. சரி நம்ம இப்போ போகலாம். ஓகே, நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் பிளாக் பார்த்துருப்பீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களாம் சொல்லிருப்பேன். அண்ட் எந்தெந்த ஊருக்கு போகக்கூடிய என்னென்ன பஸ்ஸில் எந்தெந்த பிளாட்ஃபாரத்தில் நிற்கும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்டா ரொம்ப நல்லா வீடியோ போடாமல் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி நம்ம வீடியோ போட்டுட்ருந்தோம், ஓ டெய்லி வீடியோ போட்டுட்டு தான் இருந்தோம். பட் இப்போ என்னால் காலேஜ் போயிட்டுருக்கனால பிளாக் எடுக்கவே முடியல. ஸோ கண்டிப்பாக நான் வீடியோ நான் கொடுத்து வீடியோ போய் எடுத்துகிட்டே தான் இருப்பேன். ஸோ கண்டிப்பாக மறந்துடாதீங்க, என்னடா போயிட்டான அப்படின்னு சொல்லி மட்டும் மறந்துடாதீங்க. நைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் விட்டுருந்தோம், சில டைம் போலீஸும் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லுமே எல்லா பிளாட்ஃபார்த்தோட டீட்டெயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பிளாட்ஃபார்ம் அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, என்னென்ன பஸ்லாம் எந்தெந்த இடத்துக்கு போகும் அப்படின்னு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த கடைகள் பார்த்திங்கன்னா ஒழுங்காக எனக்கு கொஞ்சம் கால் ஓப்பன் ஆகலை. அண்ட் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி வட்டம் மாதிரி வருது, நம்ம இங்கே போயிட்டு அங்கே வரோம், அங்கே ஸ்டார்டிங்கில் அங்கே என்ட்ரன்ஸில் வரும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கார்டன் ஏரியா மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் இந்த வியூ பார்க்கும்போதும் மார்னிங் டைமாக இருக்கட்டும் சரி, நான் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதில் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், பட் எடுக்கக்கூடாது, நம்ம தான் எடுத்துருவோம் ஃபோட்டோ. பிளாட்ஃபார்ம் 1, 2, 3, 4, 5 அடுத்தனா 5, 6 பிளாட்ஃபார்ம் வரைக்கும் நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இது என்ன வேலை நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அது பார்க்கலாம். ஸோ இப்போ ஆட்டோலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கும், ஆட்டோலாம் நம்ம போகிறது தான் ஆட்டோவில் முன்னாடி நிற்கும். அண்டு என்ட்ரன்ஸ் அந்த பாதிலோடி. ஸோ இப்போ திரும்ப கிளம்புறது இந்த பாதிலோடி. சொன்னார் பாருங்கள் பஸ் எல்லாம் வருது. ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அலன். எனக்குலாம் பஸ் டைமிங் பார்த்திங்கன்னா எனக்கு பிளாட்ஃபார்ம் 1 டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். பஸ் டைமிங் எல்லாமே அவங்க அறிவிச்சுட்டே தான் இருப்பாங்க, அவங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அறிவிச்சுட்டு தான் இருப்பாங்க. போட்டோக்கையும் செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வெயிட்டிங் நம்ம உட்கார்றதுக்கான அந்த சேர் எல்லாமே எல்லா பிளாட்ஃபார்த்துலேயும் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் உங்கள் அலன், நெக்ஸ்ட் பிளாக்ல சந்திக்கலாம். டாடா, பாய் பாய், சேஃபாக இருங்க. அண்டு மறந்துடாதீங்க, நான் கண்டினியூஸாக வீடியோ கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஓகேவா, பார்க்கலாம், பாய்.